இன்றைக்கு நாம் படிக்க போகிற அதிகாரம் அப்போஸ்தலர் ஏழாவது அதிகாரம். இந்த நூலிலேயே பெரிய அதிகாரம் இதுதான், 60 வசனம். மற்ற அதிகாரங்களும் நீளமாய் இருக்கின்றன, ஆனால் இதை போல அவ்வளவு நீளமாய் இல்லை, 60 வசனங்கள். இதுல நீங்கள் பார்ப்பீர்களானால் ரெண்டு பகுதிகள் எளிதாக தெளிவாக தெரிய வருகின்றன. முதல் பகுதி ஸ்தேவானின் பதில் என்று சொல்லலாம், அவருடைய பிரசங்கம். ஸ்தேவானின் பதில் 1 முதல் 53 வரை, ஸ்தேவானின் சாவு 54 முதல் 60 வரை. 1 முதல் 53 ஸ்தேவானின் பதில் அல்லது பிரசங்கம், ஸ்தேவானின் சாவு 54 முதல் 60 வரை. ஸ்தேவான் சனகரி சங்கத்திற்கு முன்பாக இவ்வளவு நீளமான பேச்சு பிரசங்கத்தை செய்தாரே, அதுவும் பல விவரங்கள், பழைய ஏற்பாட்டு வரலாறு, அங்க கூடியிருந்தவர்களுக்கெல்லாம் தெரிந்த வரலாறு. கமாலியல் இருந்தார், பவுல் இருந்தார், எல்லோரும் வேத பண்டிதர்கள், எல்லோருக்கும் தெரிந்த விவரங்கள். அதை எடுத்து இவ்வளவு நீளமா ஆபிரகாமிலே ஆரம்பித்து இயேசு கிறிஸ்து வரைக்கும், தாவீது சாலமோன் பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரைக்கும் சொன்னாரே, இவருடைய பேச்சு எவ்வளவு நீளம், ஏன் இவ்வளவு விவரங்கள் என்று சொல்லி பலர் தேவானுடைய பேச்சை குறை கூறியிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவ அறிஞர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, ஆங்கில இலக்கியத்திலே பெயர் பெற்றவர், அவரும் சொல்லியிருக்கிறார், இவ்வளவு நீளமான பேச்சு, இத்தனை விவரங்கள் எதற்கு என்று. எல்லாரும் கேட்டிருந்தார்களா, தூங்கி போயிருந்தார்களா என்று கூட சிலர் எள்ளி நகையாடி இருக்கிறார்கள் இந்த பேச்சை. ஆனால் அர்த்தமற்ற ஒரு பேச்சு அல்ல, அல்லது நோக்கமில்லாத ஒரு பிரசங்கம் அல்ல இது. இது திருச்சபையின் அருட்பணிக்கே அடித்தளமாய் ஆதாரமாய் விளங்கின ஒரு பிரசங்கம். பிரஜாதியாருக்கு நற்செய்தி, யூதருக்கு மட்டுமல்ல, பாலஸ்தீனத்துக்கு வெளியிலும் இது செல்ல வேண்டும் என்கிற அந்த மிஷினரி தரிசனத்திற்கு, பாரத்திற்கு அடித்தளம் இதுதான். பவுலே ஒரு மிஷினரி ஆவதற்கு இதுவும் ஒரு ஏது என்று சொன்னால் மிகையாகாது. ஸ்தேவான் பவுலை எவ்விதத்தில் பாதித்தார், எவ்வளவு ஆசீர்வாதமாயிருந்தார் பவுலுக்கு என்று ஆராய்ச்சி செய்தால் அது நல்ல ஒரு அறைகூவலாய் அமையும். ஸ்தேவானுடைய சொற்கள், ஸ்தேவானுடைய வாழ்க்கை சாட்சி பவுலை ஆழமாக பாதித்தது. இங்கே பிரஜாதியாருக்கு வெளியிலும் நற்செய்தி செல்ல வேண்டும் என்கிற பாரத்தை இந்த பிரசங்கத்தில் நாம் பார்க்கலாம். இன்னொன்று, ஸ்தேவான் வசனத்தினாலே நிறையப்பட்டிருந்தார் என்பதும் இதிலிருந்து தெளிவாகிறது. வசனத்திலே ஊறி போயிருந்தார். அவர் சொல்லுகிற விவரங்களை எடுத்து பாருங்கள், விளக்கங்களை எடுத்து பாருங்கள். அவர் ஞானத்தினாலே நிறைந்திருந்தார், விசுவாசத்தினாலே நிறைந்திருந்தார், வல்லமையினாலே நிறைந்திருந்தார், கிருபையினாலே நிறைந்திருந்தார், பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்திருந்தார், தேவ வசனத்தினாலும் நிறைந்திருந்தார். எவ்வளவு நல்ல ஒரு ஊழியர் பாருங்கள். ஆவியும் வசனமும் சேர்ந்து காணப்பட வேண்டும். ஆங்கிலேய திருச்சபையிலே அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியர், மக்களின் ரட்சிப்புக்கு மட்டுமல்ல, அவர்களில் அநேகர் விடுதலை பெறும்படியாக, உடல் நலம் பெறும்படியாகவும், சுகம் பெறும்படியாகவும் கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். டேவிட் வாட்சன், கரிஸ்மேட்டிக் ஆங்கிலிக்கன் என்று சொல்வார்கள், அதாவது பரிசுத்தாவியானவரால் அபிஷேகப்பட்டு வரங்களை பயன்படுத்தி ஊழியம் செய்த ஒரு ஊழியர் ஆங்கிலேய திருச்சபையில. கேன்சர், புற்றுநோயினாலே அவர் இறந்து போனார். மற்றவர்களுக்கு அவர் மூலமாய் சுகம் கிடைத்தது, ஆனாலும் அவருக்கு சுகம் கிடைக்கவில்லை. ஆகையினாலே தெய்வீக சுகத்தை பற்றி அவருடைய அனுபவங்கள், அவருடைய போதனைகள் நல்ல பயனுள்ளவை. சமநிலையிலே போதிப்பார். எல்லாருக்கும் எப்பொழுதும் கேட்டபொழுதெல்லாம் சுகம் கிடைத்து விடும் என்று எண்ணக்கூடாது என்பதற்கு அவர் ஒரு உதாரணம். அவருடைய போதனையும் அதை நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. இந்த டேவிட் வாட்சன் சொன்னார், ஆவியும் வசனமும் சேர்ந்துதான் விசுவாசிகளை வளரப்பண்ணும் என்று. ஆவியானவரை மட்டும் வலியுறுத்தி சொன்னால் நாம் வெடித்து விடுவோம் பலூனை போல, அல்லது வசனத்தை மட்டும் வலியுறுத்தி சொன்னால் உலர்ந்து போவோம். ஆவியும் வசனமும் சேர்ந்தால் வளருவோம், வெடித்து போகாமல், உலர்ந்து போகாமல் வளர வேண்டுமானால்
ஆவியும் வசனமும் சேர்ந்து காணப்பட வேண்டும் நம்முடைய சபைகளிலே, நம்முடைய ஊழியத்திலே. அதற்கு ஸ்தேவான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. வசனத்தினாலும் அவர் நிறைந்தவராய் இருந்தார் என்று 7வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். மற்ற நிறைவுகள் 6வது அதிகாரத்திலே. 7வது அதிகாரத்திலே வசனத்தின் நிறைவு வெளிப்படுகிறது. இந்த அவருடைய பிரசங்கம் எப்படி ஆரம்பித்தது? முதல் வசனம், பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். விளக்கம் கொடுக்க வேண்டும், ஏன் இப்படியெல்லாம் போதிக்கிறீர்கள் என்று அவர் பதில் சொல்லும்படி பிரதான ஆசாரியன் கேட்டான். அதற்கு பதிலாகத்தான் இந்த நீளமான பிரசங்கம். இந்த நீளமான பிரசங்கத்துல 2 முதல் 8 வரை ஆபிரகாமை பற்றி, வசனம் 2 முதல் 8 வரை ஆபிரகாம், 9 முதல் 19 வரை யோசேப்பு, 20 முதல் 44 வரை மோசே, 45 முதல் 50 வரை தாவீது, சாலமோன், தேவாலயம், இவற்றை பற்றி கூறுகிறார். இப்படி இஸ்ரவேல் மக்களின் வரலாறு முழுவதையுமே ஸ்தேவான் எடுத்து காட்டுகிறார். இந்த பிரசங்கத்தை விவரமாக கவனிப்பதற்கு முன்பு நாம் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஏன் இந்த குறிப்பிட்ட மக்களை மட்டும், குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் எடுத்து சொல்லுகிறார், அதிலும் சில குறிப்பிட்ட அனுபவங்களை மட்டும் எடுத்து சொல்லுகிறார் என்றால், அவர் என்ன எடுத்து காட்டுகிறார் இங்கே? கடவுள் பாலஸ்தீனத்துக்குள்ளே கட்டி வைக்கப்பட்டவர் அல்ல. இஸ்ரவேலரின் நாட்டுக்குள்ளே, பாலஸ்தீனத்துக்குள்ளே அவரை கட்டி வைக்க முடியாது. பாலஸ்தீனத்திற்கு வெளியிலும் அவர் தரிசனமானார், பாலஸ்தீனத்திற்கு வெளியிலே அவர் செயல்பட்டார் என்று இப்படி மிஷினரி தரிசனத்திற்கு அவர் அடிகோலி இந்த வசனங்களை எல்லாம் சொல்லுகிறார். பாலஸ்தீனத்திற்கு வெளியில ஆபிரகாமுக்கு தரிசனமானார், பாலஸ்தீனத்திற்கு வெளியில எகிப்திலே செயல்பட்டார். யோசேப்பின் வாழ்க்கையில இதை பார்க்கிறோம். பாலஸ்தீனத்திற்கு வெளியில சீனாய் வனாந்திரத்திலே மோசேக்கு தரிசனமானார் என்று சொல்லிவிட்டு தான் பிறகு ஒரு நாட்டுக்குள்ளே, ஒரு கட்டிடத்துக்குள்ளே அவரை நாம் இருத்திவிட முடியாது, அவரை மட்டுப்படுத்த முடியாது என்று இந்த பிரசங்கத்திலே அவர் எடுத்து காட்டுகிறார். ஆகையினாலே ஒரு நோக்கத்தோட தான் இந்த விவரங்களை எல்லாம் அறிவிக்கிறார் இல்லையா? சும்மா வள வள வளன்னு சொல்லி மனசுல படுவதெல்லாம் சொல்லி பிரசங்கத்தை நீட்டிக்கொண்டே போறது வேற, கதை சொல்லிக்கொண்டே பிரசங்கத்தை நீட்டிக்கொண்டு போறது வேற. ஆனா வசனங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி பரிசுத்தாவியானவரை நிறைவினாலே, வழி நடத்துவதனாலே, ஒரு பாரத்தோடு, நோக்கத்தோடு வசனத்தை எடுத்து சொல்லுவது வேற இல்லையா? ஸ்தேவானுடைய வாழ்க்கையில அவருடைய மாதிரியிலே அதைத்தான் பார்க்கிறோம். வசனத்தை எடுத்து சொன்னார், விவரங்களை தந்தார், நோக்கத்தோடு தந்தார். எல்லாவற்றையும் ஒரு கோர்வையாக சேர்த்து வைத்து ஒரு நோக்கத்தை அதன் மூலமாக வெளிப்படுத்தினார். என்ன நோக்கம்? கடவுளின் பிரசன்னத்தை ஒரு நாட்டுக்குள்ளே, ஒரு எல்லைக்குள்ளே அடக்கிவிட முடியாது, ஒரு இடத்திலேயும் அவரை இருத்தி வைக்க முடியாது, தேவாலயத்துக்குள்ளதான் இருக்கிறார் என்று சொல்ல முடியாது என்று எடுத்து காட்டுகிறார். அவர் ஜீவிக்கிற தேவன், உயிருள்ளவர். அவர் தம்முடைய மக்களையும் அழைத்து கொண்டு முன்னாலே செல்லுகிறவர், எப்பொழுதுமே முன் செல்லுகிறவர். எப்பொழுதுமே அவர் ஒரு இடத்தில் இருக்கிறவர் அல்ல, முன் செல்லுகிற தேவன். இது ஒரு நல்ல உண்மை இல்லையா? தேவன் முன் செல்லுகிற தேவன், தம்முடைய மக்களையும் அழைத்து செல்லுகிறவர். எங்கேயும் தேங்கி நிற்கும் சபைகள் இருக்கக்கூடாது, தேங்கி நிற்கும் விசுவாசிகளும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய தேவன் தேக்கத்தில் இருக்கும் தேவன் அல்ல, அவர் நம்மை முன்னுக்கு அழைத்து கொண்டு போகும் தேவன், செயல்பட வைக்கிற தேவன். ஏன் அவர் செயல்படுகிறார்? ஜீவனுள்ள, ஜீவனுள்ள தேவன் என்று பார்க்கிறோமே, லிவிங் காட் என்று சொல்லி, He is a living God, ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன் என்று. அதன் பொருள் என்ன? செத்த தேவர்கள் உண்டு, அவர் உயிருள்ள தேவன் என்கிற வேறுபாடு மட்டுமா? இல்லை, அவர் செயல்படுகிற தேவன், முன் செல்லுகிற தேவன் என்பதை காட்டுவதுதான் அந்த சொல், ஜீவிக்கிற தேவன் என்கிற சொல். அதை ஸ்தேவான் எடுத்து காட்டுகிறார். இன்னொரு சத்தியத்தையும் எடுத்து காட்டுகிறார் இந்த பிரசங்கத்தில். பரிசுத்த இடத்தை விட பரிசுத்த மக்கள் தான் முக்கியம். பரிசுத்த இடத்தை விட பரிசுத்த மக்கள் தான் முக்கியம். மக்களை சுற்றி கடவுளின் வரலாறு அமைந்திருக்கிறது, இடத்தை சுற்றி அல்ல, அமைப்புகளை சுற்றி அல்ல, சட்ட திட்டங்களை சுற்றி அல்ல, விதிகளையும் பிரமாணங்களையும் சுற்றி அல்ல, தேவ மக்களை சுற்றி அவருடைய திட்டங்கள் அமைந்திருக்கின்றன. இது நமக்கு ஒரு முக்கியமான சத்தியம். அமைப்புகள்
இருக்கின்றன சபைகளிலே ஸ்தாபனங்களிலே விதிகள் இருக்கின்றன கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுகிறோமே சட்ட அமைப்புகள் இருக்கின்றன இவற்றுக்கு நாம் அடிமைகள் அல்ல அவை கடவுளின் திட்டங்களுக்காக கொடுக்கப்பட்டவை இதை இஸ்ரவேலர் அன்றைக்கு அறியவில்லை தேவாலயத்தை மிகைப்படுத்தினார்கள் நியாயப்பிரமாணத்தை வைத்து மேன்மை பாராட்டினார்கள் ஆனால் இவையெல்லாம் கொடுக்கப்பட்ட நோக்கம் கடவுளுடைய மீட்பின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாமும் கூட சபைகளாக கடவுளின் மக்களாக அமைப்புகளையும் விதிகளையும் சட்டங்களையும் மிகைப்படுத்தி கடவுளின் அருட்பணி திட்டத்தை நற்செய்தி பணி திட்டத்தை ஒதுக்கி விடுவோமானால் பிரச்சனை வரத்தான் செய்யும் நம்முடைய பிரிவினைகள் எல்லாம் அமைப்புகளின் அடிப்படையிலே சட்ட திட்டங்களின் அடிப்படையிலே ஏற்படுகின்றன காரணம் என்ன என்ன நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டது என்பதை மறந்து விடுகிறோம் இதைத்தான் தேவான் எடுத்து காட்டுகிறார் கடவுளுடைய மக்கள் முன்னேறி செல்ல வேண்டியவர்கள் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியவர்கள் அமைப்புகளை வைத்துக் கொண்டு அவற்றுக்கு பூஜை பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது அவற்றை மிகைப்படுத்தி அடிமைப்பட்டு விடக்கூடாது அதைத்தான் அவர் எடுத்து காட்டுகிறார் அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை சரி இப்படி அவருடைய பிரசங்கத்தின் சாராம்சம் அது என்று பார்க்கிறோம் அதோடு கூட இப்போ நாம் தொடர்ந்து அவருடைய விவரங்களை எடுத்து பார்ப்போமானால் ஆபிரகாம் முதலாவது இரண்டாவது வசனம் முதல் எட்டாவது வசனம் வரை ஆபிரகாம் ஸ்தேவானின் பிரசங்கத்திலே சில விவரங்கள் வேறுபாடாக நமக்கு தோன்றலாம் உதாரணமாய் இரண்டாவது வசனம் சகோதரரே பிதாக்களே கேளுங்கள் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே அது என்ன ஊரு காரானூர் ஆரான் என்று ஆதியாகமத்திலே அழைக்கப்படுகிற அதே ஊர் தான் ஆரான் அல்லது ஹேரன் என்று சொல்லப்படுகிற அந்த ஊர் காரானூர் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபொத்தேமியா நாட்டில் இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார் ஆபிரகாமுக்கு கர்த்த தரிசனமானது எங்கே ஆதியாகமத்தை பார்க்கும் பொழுது அவர் ஆரானிலே தரிசனமானார் என்பது போல காணப்படுகிறது இங்கே பார்க்கும் பொழுது ஆரானில் அல்ல ஊரிலே கல்தேயர் நாடாகிய ஊரிலே தரிசனமானார் மெசபொத்தேமியா நாட்டிலேயே தரிசனமானார் என்று பார்க்கிறோம் எது சரி இதுல ஒரு முரண்பாடு இருக்கிறதா ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் பனிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனம் அதற்கு முந்தின அதிகாரத்தை பார்ப்பீர்களானால் எந்த இடத்துல இது சொல்லப்பட்டது என்று தெளிவாகிறது 32வது வசனத்துல தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம் தேராகு ஆரானிலே மரித்தான் ஆரான் மட்டும் தேராகு ஆபிரகாமின் தகப்பன் ஆபிரகாமையும் மற்ற மக்களையும் அழைத்து கொண்டு வந்தார் ஆரானிலே அவர் செத்து போனார் அப்பொழுது 12வது அதிகாரம் முதல் வசனம் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி எங்கே ஆரானிலே இது சொல்லப்பட்டது போல காணப்படுகிறது இல்லையா ஆரானிலே சொன்ன மாதிரி இருக்கிறது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று கூறுகிறார் ஆனால் இதுல இறுதியிலே 3வது வசனத்திலே என்றார் என்று இருக்கிறதே அவர் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் முடிவாக என்று சொன்னார் என்றார் என்று இருக்கிறதே அதை ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பார்ப்பீர்களானால் எபிரேய மொழியிலிருந்து சரியாக அந்த காலத்தை அறிந்து அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்ஐவி என்கிற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பார்ப்பீர்களானால் The Lord had said அப்போ அதை எப்படி நாம் தமிழிலே மொழிபெயர்க்கலாம் என்றார் என்பதை என்று கூறியிருந்தார் என்று மொழிபெயர்க்கலாம் என்று கூறியிருந்தார் கர்த்தர் ஏற்கனவே சொன்ன வார்த்தை அது ஊரிலே இப்பொழுது ஆரானிலே தேராகு இறந்த பொழுது அதை நினைப்பூட்டுகிறார் ஆகினாலே ஆதியாகமத்திற்கும் ஸ்தேவானின் பிரசங்கத்திற்கும் முரண்பாடு இல்லை ஒன்றுதான் ரெண்டும் ஊரிலே சொன்ன வார்த்தை ஆரானிலே உறுதிப்படுத்தப்பட்டது ஏற்கனவே அவர் சொல்லியிருந்த வார்த்தை என்பது தெளிவாகிறது இன்னும் ஒன்று ஸ்தேவான் பழைய ஏற்பாட்டு விவரங்களை எல்லாம் கிரேக்க மொழிபெயர்ப்பில் இருந்து எடுத்தார்
செப்டுவஜின்ட் என்று சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பு, கிரேக்க மொழியிலே பழைய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்டது. அதைத்தான் அப்போஸ்தலர்கள் பயன்படுத்தினார்கள் தங்களுடைய பிரசங்கங்களிலே, எழுத்துக்களிலே. அப்போ ஸ்தேவான் எடுத்த விவரங்கள் எல்லாம் செப்டுவஜின்ட்ல இருந்து அலெக்சாந்திரியா பட்டணத்திலே 70 அறிஞர்களாலே, யூத அறிஞர்களாலே பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த மொழிபெயர்ப்பிலிருந்து விவரங்களை எடுத்தார் ஸ்தேவான். அந்த அகையினாலே சில விவரங்கள் வேறுபாடா இருப்பது போல நமக்கு காணப்படும். அவற்றை கவனிப்போம் பின்னாலே. இங்க முக்கியம் என்ன, மெசபொத்தேமியா நாட்டிலே, பாலஸ்தீனத்துக்கு வெளியிலே, பரிசுத்த நாடு, ஹோலி லேண்ட் என்று அழைக்கப்பட்ட அந்த நாட்டிற்கு வெளியிலே நிலா வணக்கமும் சிலை வணக்கமும் நிறைந்த மெசபொத்தேமியா நாட்டிலே கர்த்தர் தரிசனமானார். அப்படியானால் கடவுள் எந்த ஒரு நாட்டிற்கும் எந்த ஒரு இடத்திற்கும் மட்டும் சொந்தமானவர் அல்ல, அவரை அங்கே அடக்கி வைக்க முடியாது என்பதை ஸ்தேவான் வெளிப்படுத்துகிறார். மகிமையின் தேவன் மெசபொத்தேமியா நாட்டிலே தரிசனமானார். பிறகு 4வது வசனம், அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மறித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். அதைத்தான் ஆதியாகமம் 12:1 பார்க்கிறோம். 5வது வசனம், ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார். அந்த வசனத்தில் இருந்து ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்கள். கர்த்தர் அழைத்த உடனே புறப்பட்டு வந்தார். எங்கே போகிறோம் என்று தெரியாது, எப்படிப்பட்ட இடம் என்று தெரியாது, விவரங்கள் தரவில்லை. தேவன் அழைக்கும் பொழுது, அவர் பேசும் பொழுது எல்லா விவரங்களையும் நமக்கு தந்துவிட மாட்டார். 5 திட்டத்தை எழுதி கையிலே கொடுத்து, தம்பி தங்கச்சி இதுதான் உன் எதிர்காலம் என்று சொல்லி உனக்கு சொல்ல மாட்டார். உன் வாழ்க்கையை முழுவதும் நீ அவர் கையில் கொடுக்கும் பொழுது படிப்படியாக வழி நடத்துவார். அதுதான் விசுவாசம். அப்படித்தான் செய்தார். என்னவெல்லாம் நடக்கும், எங்கேயெல்லாம் போவார் என்று ஆபிரகாமுக்கு சொல்லவில்லை. அது விசுவாசம். அறியாதபடி கர்த்தரை மட்டும் நம்பி சார்ந்து புறப்பட்டார். இன்னொன்று, இந்த நிலத்தை உனக்கு தரப்போகிறேன்னு சொன்னார். மேற்கே பார், கிழக்கே பார், வடக்கே பார், தெற்கே பார், எல்லாம் உனக்கு தான் சொந்தம் என்று சொன்னார். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பிறகு ஆபிரகாமுக்கு அவர் சொன்ன வார்த்தை அது. அப்ப ஆபிரகாமுக்கு என்ன சொந்தமா இருந்தது? ஒரு அடி நிலம் கூட சொந்தமா இல்ல. செத்த மனைவியை அடக்கம் பண்ணுவதற்கு கூட அவர் போய் ஏத்தியரிடமிருந்து ஒரு குகையை வாங்க வேண்டியதாயிற்று. விசுவாச வாழ்க்கையில் இதை பார்க்கிறோம் இல்லையா? ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் உடமையாளர்கள் போல நாம் வாழுகிறோம் அல்ல இல்லையா? இதுதான் விசுவாசம். ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் உடமையாளர்கள் போல வாழ்கிறோம். என் அருமையான சக ஊழியர்களே, போதகர்களே, வறுமையிலும் பற்றாக்குறையிலும் பல பிரச்சனைகளிலும் ஒன்றுமே இல்லாதவர்கள் போல இந்த உலகத்தாலே நடத்தப்பட்டு உதாசீனம் செய்யப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வாழ்ந்தாலும் நாம் மகிமையின் தேவனின் ஊழியக்காரர்கள். விசுவாசம். ஒரு அடி நிலம் கூட சொந்தமா இல்ல. என்ன ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு சொந்தம் சொன்னீர், ஒண்ணும் காணோம், பெஞ்சாதி செத்து போயிருக்கிற அடக்கம் பண்ண கூட இடம் இல்லையே. விசுவாசம். பிறகு பிள்ளை கிடையாது. என்ன சொல்றாரு? உன் சந்ததி வானத்தின் நட்சத்திர போல் இருக்கும், உனக்கு பின்னால அநேக ஜாதிகள் எழும்புவார்கள் உன்னிலிருந்து. அதுவும் விசுவாசம் தான். ஒன்றுமே இல்லாவிட்டாலும் எல்லாவற்றுக்கும் உடமையாளர் என்று அவர் சொல்லும் பொழுது அதை மட்டும் நம்பி வாழுவது விசுவாசம். அதை ஆபிரகாமின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். பிறகு 8வது வசனத்துல, விருத்த சேதன உடன்படிக்கையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். ஸ்தேவான் அதையும் எடுத்து காட்டுகிறார். ஆபிரகாமின் அழைப்பு, பிறகு தேவன் அவரோடு பண்ணின உடன்படிக்கை. 6வது வசனத்துல ஒரு விவரத்தை சொல்லுகிறார். அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி 400 துன்பப்படுத்துவார்கள். எகிப்தில் உள்ள அடிமைத்தனம் 400 என்று ஸ்தேவான் கூறுகிறார். ஆனால் ஆதியாகமத்திலே 15வது அதிகாரத்திலே 430 என்று ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார் தேவன். அப்போ இங்கேயும் ஒரு முரண்பாடா இல்லை. 430 என்பதை
அப்படியே 400 என்று ரவுண்ட் அப் பண்ணி இந்த ஆங்கிலத்தில் சொல்லுகிறோமே அதை ஒரு முழு எண்ணிக்கையாக 400 என்று சொல்கிறார். இதெல்லாம் ஒரு முரண்பாடு என்று நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. அப்போ 400 வருஷம் என்று பிரசங்கத்தில் ஸ்தேவான் அவிதமாய் கூறுகிறார். பிறகு 9வது வசனம், யோசேப்பு அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை தம்முடைய மக்களை பல வழிகளிலே அனுப்புகிறார் தம்முடைய திட்டங்களுக்காக. எப்பொழுதுமே நம்மை ஒரு பெரிய வரவேற்போடு மக்கள் அழைக்கும்படி அனுப்ப மாட்டார். யோசேப்பு ஒரு மிஷனரி, அர்ப்பணியாளர். எங்க போனார்? எகிப்துக்கு. கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற. எப்படி மிஷனரியாக அனுப்பப்பட்டார்? அவர் குழியிலே போடப்பட்டு, பிறகு சிறையிலே போடப்பட்டு, பிறகு பார்வோன் அரண்மனைக்குள்ளே கொண்டு வரப்பட்டார். சில வேளைகளிலே கர்த்தருடைய வழிகள் நமக்கு புரியாது, ஆனாலும் அவருடைய திட்டத்தில் இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். எப்படி அவர் அனுப்புகிறார் என்பதல்ல, அனுப்புகிறார் என்பதுதான் முக்கியம். எப்படி பயன்படுத்துகிறார் என்பதல்ல, பயன்படுத்துகிறார் என்பதுதான் முக்கியம். பாடுகளின் மூலமாக, அவமானத்தின் மூலமாக நம்மை அவர் பயன்படுத்துவார். அந்த வழியாய் செல்ல அழைத்தால் அந்த வழியாகவும் செல்ல வேண்டும், அல்லது மேன்மையின் மூலமாக, மகிமையின் மூலமாக நம்மை பெரிய அளவிலே பயன்படுத்தவும் அவர் சித்தம் கொண்டால் அதற்கும் நாம் இடம் கொடுக்க வேண்டும். பல வழிகளிலே தம்முடைய மிஷனரிகளை, அருட்பணியாளர்களை அவர் அனுப்புகிறார். யோசேப்பை எகிப்துக்கு எப்படி அனுப்பினார்? குழியின் வழியாக, சிறையின் வழியாக அனுப்பினார். இப்படி எகிப்துக்கு போனார், வெற்று போட்டார்கள். 10வது வசனம், தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். இது எங்கே நடைபெற்றது? எகிப்திலே. அவர் பாலஸ்தீனத்திற்கு மட்டுப்பட்டவர் அல்ல, பாலஸ்தீனத்துக்குள் கட்டி வைக்கப்பட வேண்டிய கடவுள் அல்ல. எகிப்திலே அவர் யோசேப்போடு கூட இருந்தார், எகிப்திலே செயல்பட்டார், யோசேப்புக்கு ஞானத்தையும் கிருபையும் அளித்தார். இது ரொம்ப முக்கியம். ஸ்தேவானுடைய பிரசங்கத்தில் மெசபொத்தேமியா, இப்பொழுது எகிப்து. எகிப்தில் அவர் எப்படி மற்ற தம்முடைய குடும்பத்தின் மக்களுக்கு ஆதரவாயிருந்தார் என்பதை எடுத்துக்காட்டுகிறார். 14வது வசனம், யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபும் தன்னுடைய இனத்தார் யாவருமாகிய 75 பேரை அழைக்க அனுப்பினான். ஆதியாகமத்தில் எத்தனை பேர் என்று பார்க்கிறோம்? 70 பேர். அப்போ இங்கே இன்னொரு முரண்பாடா? இல்லை. இங்கே ஸ்தேவான் குறிப்பிடும் பொழுது யோசேப்பினுடைய குடும்பத்தையும் சேர்த்துக் கொள்கிறார். யோசேப்பினுடைய மனைவி, ரெண்டு மக்கள், ஒருவேளை பேரப்பிள்ளைகளும் இருந்திருக்கலாம், எல்லாம் சேர்த்து 75. அங்கே யோசேப்பினுடைய குடும்பம், யோசேப்பு சேர்க்கப்பட்டார், குடும்பம் சேர்க்கப்படவில்லை. ஆகினாலதான் 75. வேதத்தில் வேறுபாடுகளை காணும் பொழுது அவற்றை முரண்பாடுகளாக எடுத்துக்கொள்ள கூடாது. There may be differences but no contradictions. வேறுபாடுகள் இருக்கலாம், முரண்பாடுகள் கிடையாது. ஏனென்றால் இது கர்த்தருடைய வசனம். அப்போ வேறுபாடுகளை பெரிதுபடுத்தி இதெல்லாம் முரண்பாடு என்று சொல்லுவது சரியல்ல. வேறுபாடுகளுக்கு விளக்கம் உண்டு. அந்தப்படி யாக்கோபு எகிப்துக்கு போனான். அவனும் நம்முடைய பிதாக்களும் மறித்து அங்கே இருந்த சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சீகேமின் தகப்பனாகிய ஏமோருடைய சந்ததியாரிடத்தில் சொந்த கிரயத்துக்கு வாங்கியிருந்த கல்லறையிலே வைக்கப்பட்டார்கள். பிறகு மோசேக்கு வருகிறோம். 20வது வசனத்தில், அக்காலத்தில் மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியமுள்ளவனாய் இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். 20வது வசனம் முதல் 44வது வசனம் வரை. அப்போ இந்த நீள பிரசங்கத்தில் பெருமளவு யாருக்கு இடம் கொடுக்கப்பட்டிருந்தது? மோசேக்கு. ஏன் மோசேக்கு அவ்வளவு இடம் கொடுத்தார் ஸ்தேவான் என்று நாம் கேட்கலாம். அவர்கள் என்ன சொன்னார்கள்? மோசேக்கு விரோதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறான், மோசே அவமானப்படுத்துகிறார், மோசே உதாசீனம் செய்கிறார் என்று குறை சொன்னார்கள் இல்லையா? ஆகினாலதான் மோசேயிடமிருந்து இவ்வளவு விவரங்கள். மோசேயை நான் மதிக்கிறேன், மோசே பெரிய தெய்வ மனிதர் என்று ஸ்தேவான் அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக மோசேயை பற்றி அதிகமான விவரங்கள் கொடுக்கிறார். 22வது வசனம், மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு
வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். எகிப்திலே பார்வோனின் அரண்மனையில பார்வோனுடைய குமாரத்தியின் பிள்ளையாக வளர்ந்த மோசே எகிப்திய இளவரசர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பயிற்சியும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. எகிப்திய இளவரசர்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கப்பட்டது? அந்த நாட்களிலே கட்டடக்கலை அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. ஏனென்றால் எகிப்தியர் கட்டடக்கலையிலே சிறந்து விளங்கினார்கள். இன்றைக்கு கூட கைரோவுக்கு செல்வீர்களானால் அந்த பிரம்மாண்டமான பிரமிடுகளை பார்க்கலாம். இவ்வளவு பிரம்மாண்டமான பிரமிடுகளை 1200 ஆண்டு கிமு அப்படிப்பட்ட வேளையிலேயே அவர்கள் கட்டியிருந்தார்கள். கட்டடக்கலையிலே பெயர் பெற்றவர்கள். அதுல மோசே பயிற்சி பெற்றார். ஏன்? பின்னாலே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு அவருடைய இந்த பயிற்சியும் இந்த அறிவும் தேவையாயிருந்தது. பாருங்கள், கர்த்தர் ஒரு ஊழியக்காரரை எப்படி ஆயத்தம் பண்ணுகிறார். நம்முடைய ஆரம்ப நாட்களிலே கிடைத்த அனுபவங்கள் பயிற்சி எல்லாம் ஒன்று வீணாகாது. சில வேளையில நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் இருந்த ஆண்டுகளை எல்லாம் அப்படியே உதாசீன செய்து விடுகிறோம். உண்மைதான், அதை குப்பை என்று எண்ண வேண்டியது, அதுல மேன்மை பாராட்டக்கூடாது. ஆனா கர்த்தருடைய கரம் நம்மேல் அப்போ இருந்தே இருக்கிறதே, கர்ப்பத்திலிருந்தே அவருடைய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை வீணாக்கி போடுகிறவர்களும் உண்டு. அந்த திட்டத்தின்படி ஏற்ற காலத்திலே அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஊழியம் செய்கிறவர்களும் வாழ்கிறவர்களும் உண்டு. அப்படியானால் அந்த நாட்களிலே கிடைத்த அனுபவங்கள் எல்லாம் அவருடைய திட்டத்தின்படி நமக்கு கிடைத்த அனுபவங்கள் தான். அவற்றை வீணாக்க மாட்டார் அவர். நாமும் அதை ஒன்று பொருட்டாக ஒன்றுமற்றதாக எண்ணிவிடக்கூடாது. அதையும் பயன்படுத்துகிறார். இங்கே மோசேக்கு பார்வோனின் அரண்மனையிலே கிடைத்த அந்த பயிற்சி அதுல மேன்மை பாராட்டவில்லை அவர், குப்பைதான். பவுலுக்கு கிடைத்த பயிற்சி கமாலியலின் பாதத்தண்டையிலே, நியாயப்பிரமாணத்திலே, பழைய ஏற்பாட்டிலே, அதை அவர் மேன்மை பாராட்டவில்லை. ஆனால் அது பயனுள்ளதா இருந்தது. பவுலுடைய எழுத்துக்களை பார்ப்பீர்கள் ஆனால் பழைய ஏற்பாட்டில் எவ்வளவு ஊறி போயிருந்தார். கடவுளுடைய மிஷினரி திட்டத்தை பழைய ஏற்பாட்டிலிருந்து தான் பவுல் எடுத்து விளக்கி சொல்லுகிறார். ரோமருக்கு எழுந்த நிருபத்திலே அது தெளிவாய் வருகிறது. ஆகினால இந்த அனுபவங்கள் வீணாவதில்லை. கட்டிடக்கலையிலே பயிற்றுவிக்கப்பட்டார், இன்னும் போரிலே பயிற்றுவிக்கப்பட்டார். அதோடு கூட அங்க என்ன பார்க்கிறோம்? வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். செயலிலே மட்டுமல்ல சொல்லிலும் வல்லவராயிருந்தார். இப்ப ஒரு கேள்வி, என்னால பேச முடியாது, நான் திக்குவாயன் என்று சொன்னாரே மோசே, அப்போ இது முரண்பாடா? திக்குவாயன் என்று சொன்ன மோசே இங்கே வாக்கிலே வல்லவர் என்று அழைக்கப்படுகிறாரே எப்படி என்று நாம் கேட்கலாம். உண்மைதான், அவர் சொல்லிலே பயிற்சி பெற்றிருந்தார், பேசுவதிலே பயிற்சி பெற்றிருந்தார். எகிப்திய இளவரசர்களுக்கு பேச்சு பயிற்சியும் இருந்தது. ஆனால் மோசே ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்தார் தெரியுமா? நாம் பெரிய சண்டியனாக்கும், என்னை விட்டா யாரும் இல்லை என்று சொல்லி ஆரம்பித்தார் இல்லையா? அப்படிப்பட்ட ஆளை கர்த்தர் பயன்படுத்த முடியுமா இல்லையா? சிலர் ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே எனக்கு எல்லா இசைக்கருவிகளும் வாசிக்க முடியும், நான் பாடாத பாட்டுகளே கிடையாது, ஒரு நொடியில எங்க உட்கார்ந்துருந்தாலும் பாட்டு எழுதிடுவேன், என்னை விட்டா உமக்கு இந்த மாதிரி யார் கிடைப்பார்? அதனால நான் பெரிய காரியங்களே செய்து விடுவேன் ஆக்கும்னு சொன்னா கர்த்தர் என்ன சொல்லுவார்? தம்பி அங்க உட்காரு, நீ ஆயத்தம் இல்லை, இப்போ நான் உன்னை எடுத்து உடைக்க போகிறேன், நொறுக்க போகிறேன். இந்த சுய சித்தமும் சுய பெருமையும் சுய சார்பும் கொஞ்சமும் எனக்கு ஆவாது, இது எனக்கு அருவறுப்பு. எத்தனை ஊழியர்களை பார்த்து கர்த்தர் அப்படி சொல்ல வேண்டியது இருக்கும் இல்லையா? அருமையான தெய்வ மக்களே, நம்மை அறியாதபடியே நமக்குள்ளே வந்து விடுகிறது அந்த பெருமை. ஆண்டவரே நான் டிடி ஆக்கும், பிஹெச்டி ஆக்கும். ஆண்டவர் சொல்வார், அப்படி உட்காரு, நான் பெரிய பாட்டுகள் எல்லாம் எழுதுறவனாக்கும், சரி ரொம்ப நல்லது உட்கார், அப்படி நான் கொடுத்தது தானே. ஆனா இந்த நிலையில ஒன்னு நான் பயன்படுத்த முடியாது. என்ன செய்தா தெரியுமா? அந்த மோசைய மோசே அந்த எகிப்தியனும் இஸ்ரவேலனும் சண்டை போடும்பொழுது எகிப்தியனை கொண்டு புதைத்து விட்டான். ரெண்டு இஸ்ரவேல சண்டை போடும்பொழுது யாருக்கும் தெரியாது, எல்லாரும் நம்ம ஒரு பெரிய விடுதலை தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள், விடுவிக்கிறவராக ஏற்றுக்கொள்வார்கள் என்று எண்ணினார். அவளுக்கு தெரிய வந்து விட்டது, அவனை கொன்னது மாதிரி எங்களையும் கொல்ல வர்றியான்னு சொல்லிட்டாங்க. உடனே ஓடி போனார் வனாந்திரத்துல 40 ஆண்டு. இங்க பாருங்க 23வது வசனத்துல 40 வயதான பொழுது, 40வது வயசுல எங்க அனுப்புகிறார் தேவன்? எகிப்தில பயிற்சி பெற்றவர், ஈஜிப்ட் ட்ரெயின்ட், சென்ட் டு தி வில்டர்னஸ், வனாந்திரத்துக்கு அனுப்புறார். ஆமா, அமெரிக்க பயிற்சி, ஐரோப்பிய பயிற்சி, இங்கிலாந்து பயிற்சி, சரிப்பா கொஞ்சம் போய் வனாந்திரத்துல போயிரு. 40 ஆண்டு அங்க,
40 ஆண்டாக மோசேயின் வாழ்க்கையை ஸ்தேவான் பிரித்து காட்டுகிறார். 40 ஆண்டு எகிப்துல, 40 ஆண்டு வனாந்திரத்துல. வனாந்திரத்துல என்ன செய்து கொண்டிருந்தார்? மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து. எதற்கு? கர்த்தர் உடைக்க வேண்டும், நொறுக்க வேண்டும். அந்த நொறுக்குதலின் விளைவாக ஆண்டவர் அழைத்த பொழுது, நான் போக மாட்டேன் ஆண்டவரே, என்னால முடியாது, வேற யாரையாவது அனுப்பும். பார்த்தீர்களா எவ்வளவு தூரம் உடைந்து விட்டார் என்று சொல்லி. என்ன விட்டு அவனுக்கு யாரும் கிடைக்காது என்று எண்ணின மோசே இப்பொழுது என்னால முடியாத ஆண்டவரே என்று நொறுங்கி போனார். அந்த நொறுங்குதலின் விளைவாகத்தான் அவருடைய பேச்சு வன்மையை கூட அவர் ஒன்றாய் கருதவில்லை. திக்குவாயன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னார், நீ போ என்று சொல்லி. நான் திக்குவாயன், பேச முடியாது என்று சொன்னதுனாலே ஆரோனை மோசேக்கு வாயாக தந்தார் தேவன். ஆனால் தேவன் மோசே எடுத்து அப்படியே பயன்படுத்தி இருப்பார். ஆனால் ஆரோனை தந்ததுனாலே ஆரோன் ஒரு பெரிய இடரலாகி போனார். பின்னாலே பார்க்கிறோம், ஆரோன் தான் பேச வேண்டியதாயிற்று மோசேக்கு பதிலாக. அதனாலே மோசே பேச முடியாதவர் என்பதல்ல பொருள், தம்மை ஒரு திக்குவாயனாக அவர் எண்ணிக்கொண்டார். என் பேச்சை நான் நம்புவதில்லை, நான் திக்குவாயன், பேச முடியாது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று உடைந்து நொறுங்கி போனார். நமக்கு வரக்கூடிய ஒரு சோதனை என்ன தெரியுமா? ஒரு பக்கத்துல என்னை விட்டா யாரும் இல்லை, நான் போய் சாதித்திடுறேன் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் போய் 10 சபைகளை கட்டி விடுவேன், 10,000 ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி விடுவேன்னு சொல்லுகிறோம். ஆண்டவர் நம்ம எடுத்து நொறுக்குகிறார். பிறகு என்ன செய்கிறோம்? இந்த முனைக்கு சென்று விடுகிறோம், இந்த கோடிக்கு சென்று விடுகிறோம். தி அதர் எக்ஸ்ட்ரீம், என்ன, என்னால ஒண்ணுமே முடியாது, வேற யாராவது அனுப்பும். ரெண்டும் தப்பு. நான் ஒன்றும் இல்லை, ஆனால் நீர் என்னை ஏதோ ஒன்றாக்க முடியும். ஐ எம் நத்திங் பட் யூ கேன் மேக் மீ சம்திங். நான் ஒன்றும் இல்லை, நீர் என்னை ஏதோ ஒன்றாக்க முடியும். அதுதான் சரியான மனப்பான்மை. அப்போ மோசே வாக்கிலும் செய்கையிலும் வல்லவர், தம்மை ஒன்றுமில்லை திக்குவாயர் என்று கூறுகிறார். 40 வருஷம் உடைந்ததன் பலனாக 30வது வசனம், 80 வயது, வனாந்திரத்தின் 40 வருஷம் முடிந்தது. சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். 30வது வசனத்திலே கர்த்தருடைய தூதன். 33வது வசனத்திலே பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியா இருக்கிறது. 32வது வசனத்துல நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனா இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்போ கர்த்தருடைய தூதன் என்று சொல்லப்படுகிறவர் தரிசனமானார், கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவர் பேசுகிறார், ரெண்டு பேரும் ஒன்று. அப்போ இந்த கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்படுகிறவர் யார்? அவர் சாதாரண தேவதூதன் அல்ல, அவர் கர்த்தரே. ஆகினாலேதான் சில வேத அறிஞர்கள் என்ன என்று கூறுகிறார்கள், அது உண்மைதான், அவர்கள் கூறுவது சத்தியம். இது திரியேக தேவனிலே, திருத்துவத்திலே இரண்டாவது ஆளாகி இருக்கிற குமாரனாகிய தேவன், அவர் இயேசு கிறிஸ்துவாக அவதரிப்பதற்கு முன்பு இவ்விதமாக தோற்றம் அளித்தார் மனிதருக்கு. பழைய ஏற்பாடு முழுவதும் அதை பார்க்கலாம். மனோவாவுக்கு தரிசனமான கர்த்தருடைய தூதன், யாக்கோபை சந்தித்த மனிதன், அவர் தேவன், மனிதன் போராடுகிறார். யாக்கோப் என்ன சொல்லுகிறார்? தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த ஆள் யார்? இரண்டாவது, திரியேகத்திலே உள்ள இரண்டாவது ஆள், தேவகுமாரன். இவ்விதமாய் மனிதருக்கு தோற்றம் அளித்தார். அவரும் யெகோவாவும் ஒன்றே. யெகோவாவின் சாட்சிகள் சொல்லுவார்கள் ஒன்று இல்ல, கொஞ்சம் குறைஞ்சவர்னு சொல்லி, அது வேதத்துக்கு பொருந்தாதது. கர்த்தருடைய தூதனும் கர்த்தரும் ஒன்றே. இவ்விதமாய் மோசேக்கு தரிசனமானார். தரிசனமாகி பாருங்கள், சீனாய் மலையின் வனாந்திரத்தில், மறுபடியும் பாலஸ்தீனத்துக்கு வெளியில, மெசபொத்தாமியாவில, எகிப்தில, சீனாய் வனாந்திரத்தில, பாலஸ்தீனத்துக்கு வெளியில. 35வது வசனம், உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே
தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். மோசே தலைவரானார், மீட்பரானார் அவர்களுக்கு. ஆனால் அவர்களோ மோசேயை மறுதளித்தார்கள், மோசேயை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதையும் எடுத்துக்காட்டுகிறார் தேவான். தெரியுமா, மோசேயை பத்தி என்னவோ பிரதானமா சொல்றீங்க, நான் மோசேக்கு விரோதமா தேவதூஷணம் சொன்னேன் என்று உங்களுடைய முற்புதாக்கள் இதே மோசேயை அவர்கள் மறுதளித்தவர்கள் என்பதை எடுத்துக்காட்டுகிறார். பிறகு 36வது வசனம், 40 வருஷம் வனாந்திரத்திலே இவனே, 36வது வசனம், இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். வனாந்திரத்திலே தேவன் செயல்பட்டார், பாலஸ்தீனத்துக்குள்ளே மட்டுமல்ல வனாந்திரத்திலே செயல்பட்டார். 39வது வசனம், இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு எடுத்து காட்டுகிறார். பாருங்கள், இந்த மோசே, நான் தேவதூஷணம் சொல்லுகிறேன், மோசேக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், இந்த மோசையைத்தான் உங்கள் பிதாக்கள் தள்ளிவிட்டார்கள் என்று எடுத்து காட்டுகிறார். பிறகு அவர்கள் விக்கிரக வணக்கத்திற்கு இடம் கொடுத்ததை எடுத்து காட்டிவிட்டு 44வது வசனத்துல சாட்சியின் கூடாரம் உண்டு பண்ணுவதை பற்றி பேசுகிறார். ஆசரிப்பு கூடாரம் உண்டு பண்ணுவதை குறித்து, தேவாலயத்துக்கு விரோதமாய் நான் தூஷணம் சொல்லிவிட்டேன் என்று சொல்கிறீர்கள், உங்களுடைய பிதாக்கள் தேவனை விட்டுவிட்டு சிலை வணக்கத்தில் ஈடுபட்டார்கள், சாட்சியின் கூடாரத்தை கடவுள் கொடுத்திருந்தாலும் கூட அவிதமாய் செய்தார்களே என்று எடுத்து காட்டுகிறார். பிறகு 45வது வசனம் முதல் 50வது வசனம் வரை, 45 முதல் 50 வரை தாவீது சாலமோன் இவர்களை பற்றி சொல்லுகிறார். 45, யோசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட புரஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டிக்கொள்ளுகையில் அதை அந்த தேசத்தில் கொண்டு வந்து தாவீதின் நாள் வரைக்கும் வைத்தார்கள். ஆசரிப்பு கூடாரம் தாவீதின் நாள் வரைக்கும் இருந்தது. 47, சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆலயத்தை கட்டும் பொழுது சாலமோன் என்ன சொன்னார், உன்னதமான தேவன் இந்த ஆலயத்திலே வாசம் பண்ண, அவர் இந்த ஆலயத்தை விட மேலானவர், ஆலயத்துக்குள் தம்மை கட்டுப்படுத்த மாட்டார், கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்துக்குள் அவர் வாசம் பண்ண மாட்டார் என்று சாலமோன் சொன்னார். அதே சத்தியத்தை தேவான் எடுத்து காட்டுகிறார், உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார், வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது, எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள், நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது. இப்போ என்ன எடுத்து காட்டுகிறார், பாலஸ்தீனத்துக்குள் அவரை கட்டி வைக்க முடியாது, தேவாலயத்துக்குள்ளேயும் அவரை கட்டி வைக்க முடியாது, இவையெல்லாவற்றுக்கும் மேலாக அவர் செயல்படுகிறவர் என்பதை எடுத்து காட்டுகிறார். பிறகு 51வது வசனம் முதல் 53வது வசனம் வரை அவர்களுடைய கீழ்ப்படியாமையை எடுத்து காட்டுகிறார். 51 முதல் 53 வரை நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக அவர்களுடைய கீழ்ப்படியாமை. மனங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்களே. 53வது வசனம், தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றார். பார்த்தீர்களா அவர்களுடைய குற்றச்சாட்டு என்ன, தேவாலயத்துக்கு விரோதமாய் பேசினார், நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசினார். தேவான் என்ன சொல்லுகிறார், இந்த தேவாலயத்துக்கு கடவுளை கட்டி வைக்க முடியாது, பாலஸ்தீனத்துக்குள்ளேயும் கட்டி வைக்க முடியாது, அவர் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராய் செயல்படுகிறார். நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் நான் தூஷணம் சொல்லுகிறேன் என்று சொன்னீர்கள், நீங்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமற் போனீர்கள், மோசேயை எதிர்த்தீர்கள், சிலை வணக்கத்தில் ஈடுபட்டீர்கள் என்று தாம் அல்ல அவர்கள்தான் தேவாலயத்துக்கு விரோதமாக தூஷணமும் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக தூஷணமும் செய்தார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறார். பிறகு இதன் விளைவு என்ன, 54வது வசனம், அவருடைய பிரசங்கத்தின் விளைவு, ஸ்தேவான் பரிசுத்தாவியானவரால் நிறையப்பட்டிருந்தார், ஆவியின் அபிஷேகத்தினாலே வசனத்தின் நிறைவினாலே பிரசங்கம் செய்தார்,
எத்தனை ஆத்துமாக்கள் கிடைத்தன? பேதுருவுக்கு 3000 ஆத்துமாக்கள் ஒரு சமயம், 5000 ஆத்துமாக்கள் இன்னொரு சமயம், ஸ்தேவானுக்கு கிடைத்ததோ கற்கள் இல்லையா? ஆயினாலே விளைவுகளை வைத்து பரிசுத்தாவியானவரின் அபிஷேகத்தையும் வசனத்தின் நிறைவையும் நாம் ஞாந்திருக்க முடியாது. பாருங்க, அவ்வளவு பிரமாண்டமான கூட்டம், இத்தனை ஆத்துமாக்கள், அவர் தான் அபிஷேகம் பெற்றவர், இவர் என்ன அபிஷேகம் பெற்றவர் சொல்லிட்டு இப்படி அடியும் உதையும் வாங்கிக்கிட்டு ஒன்னையுமே காணுமே, சொல்லிடாதுங்க சொல்லிடாதுங்க. வெற்றியை வைத்து, வெளிப்படையான வெற்றியை வைத்து, விளைவுகளை வைத்து பரிசுத்தாவியானவரின் அபிஷேகத்தையும் வசனத்தின் நிறைவையும் நிதானித்து விட முடியாது. தேவனுடைய திட்டம் அதை நிறைவேற்றணும், அதுதான் முக்கியம். நாம் போய் ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்து எல்லாருக்கும் நான் பரிசுத்தாவியான அபிஷேகத்தை பெற்றவன் என்று காட்ட வேண்டும் என்பதல்ல, என் தேவனின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா! என் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், அதுதான் முக்கியம். அருமையான போதகர்கள் இங்க இருக்கிறீர்கள். எளிய முறையிலே, எளிமையான முறையிலே, பல கஷ்டங்களுக்கு நடுவிலே உங்கள் ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறீர்கள். பிரம்மாண்டமான கூட்டங்களை பார்க்கும் பொழுது, ஐயோ அப்படி இல்லையே நம்முடைய ஊழியம் என்று சோர்ந்து போகாதுங்க. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. உங்கள் மேல் அபிஷேகம் இருக்கட்டும், வசனத்தின் நிறைவு இருக்கட்டும், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. தேவானை போல நீங்களும் மகிமையிலே ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். இங்க பார்க்கிறோம், கற்கள் அவருக்கு கிடைத்தன, மூர்க்கமடைந்து பல்லக்கடித்தார்கள். அவன் பரிசுத்தாவியினாலே நிறைந்தவனாய், வாழ்விலே ஆவியின் நிறைவு, சாவிலே ஆவியின் நிறைவு. அல்லேலூயா! வாழ்விலே ஆவியின் நிறைவு, சாவிலே ஆவியின் நிறைவு, மரண படுக்கையில் இருக்கும்பொழுது ஆவியின் நிறைவு இல்லையா? அதுதான் அங்க பார்க்கிறோம். ஆண்டவருடைய மனிதனுடைய வாழ்க்கையில வானத்தை அண்ணாந்து பார்த்தா பாருங்க, எல்லாரும் மூர்க்கத்தனமா பல்ல கடித்துக்கொண்டு கல்ல எடுத்துக்கொண்டு வரும்போது அவங்கள பார்த்துட்டு இருந்தா என்ன ஆகும்? கொலைநடுக்கம் ஏற்படும். அவங்களே பார்த்துட்டு இருக்குது. நம்ம பத்தி யார் யார் என்ன சொல்றாங்க, என்னென்ன காகிதம் எழுதுறாங்க, என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க, எல்லாம் போய் கதவண்ட போய் சாவிது வரத்தின் வழியா பார்த்துட்டு இருந்தா ஊழிய நடக்க, அது அல்ல நம்முடைய வேலை. அதை விட்டுருங்க ஆண்டவர் கையில, அவரை நோக்கி பாருங்க. எதிர்ப்புகளின் நடுவில் நம் பார்வை அவர் மேல் இருக்கட்டும். வானத்தை அண்ணாந்து பார்த்தார் தேவன், ஆவியினாலே நிறைந்து எதிர்த்து வருகிற மக்களை பார்க்காதபடி வானத்தை அண்ணாந்து பார்த்தார். தெருக்களிலே போய் வீடு வீடாக சந்தித்து பிரதித்தாள்கள் கொடுப்பேன். அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, எதிர்க்கிற, பல்லை கடிக்கிற, பகடி பேசுகிற மனிதரை பார்க்காதருங்கள், அவரை நோக்கி பாருங்க. அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையை கண்டார். தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டார். வலது பார்சம் என்று சொல்லும் பொழுது மகிமையின் இடம், வல்லமையின் இடம், கனமான இடம். தேவனுக்கு வலதுகை இடதுகை இருக்கிறது என்று சொல்ல முடியாது. மகிமையான இடத்திலே, வல்லமையின் அதிகாரத்தின் இடத்திலே இயேசு இருந்தார். இயேசுவானவர் நின்றார். மற்ற இடங்களில் எல்லாம் அவர் உட்கார்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம் இல்லையா? வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று விசுவாச பிரமாணத்துல கூட சொல்றோம். அப்போ உட்கார்ந்திருக்கு இயேசு, பே நிக்க வேணும். ஸ்தேவானை வரவேற்க, ஸ்தேவானை வரவேற்க. என் அருமையான ஊழியனே, எளிமையிலும் துன்பத்திலும் பாடுகளின் நடுவிலும் உண்மையாய் ஊழியம் செய்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று உன்னை வரவேற்பார். ஸ்தேவானை எழுந்து நின்று வரவேற்றார். அது மட்டுமல்ல, இன்னொன்று, ஸ்தேவானை அறிக்கையிடுவதற்காகவும் இருக்கலாம் என்று சில வியாக்கியானிகள் கருதுகிறார்கள். மனிதருக்கு முன்பாக கிறிஸ்துவை ஸ்தேவான் அறிக்கையிட்டார், கொல்ல போகிறார்கள். இப்போ பிதாவுக்கு முன்பாக கிறிஸ்து அறிக்கையிட போகிறார், எழுந்து நின்று அறிக்கையிடுகிறார். எவ்வளவு மகிமை இல்லையா? அல்ல இல்லையா? கிறிஸ்து என்னை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடுவார். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும், மனுஷகுமாரன், மனுஷகுமாரன் என்கிற சொல் மேசியாவை குறிக்கிறது. தானியேல் 7:14 வசனத்திலே இது மேசியாவை குறிக்கும் சொல் என்பதை காண்கிறோம். மனித குமாரன் என்று சொல்லும் பொழுது சாதாரண மனிதரை குறிக்கிறதாகவும் இருக்கிறது சில இடங்களிலே, ஆனால் மேசியாவை குறிக்கிற ஒரு சொல்லாகவும் இருக்கிறது. தானியேல் 7:13 ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார்,
அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். நீண்ட ஆயுசுள்ளவர் யெகோவா பிதாவானவர் மனுஷகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். இப்படிப்பட்ட மேசியா மகிமையின் ராஜா எழுந்து நிற்கிறார். தேவன் அதை பார்த்தார். 57வது வசனம், உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி கல்லெறிந்தார்கள். இது நியாயமான சட்டத்தின்படி அவர்கள் நிறைவேற்றின தண்டனை அல்ல. ரோம சட்டம் இதை அனுமதிக்காது. ஏனென்றால் ரோம அதிகாரிகள் தான் மரண தண்டனையை தீர்மானிக்க வேண்டும். இவர்களா செய்ய முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிலாத்து தான் நியாயம் தீர்க்க வேண்டும். ஆகையினாலே சட்டத்துக்கு விரோதமாக இவர்கள் செய்த ஒரு காரியம், இன்றைக்கு கிராமத்துல கொள்ளையடித்து விட்டான் என்று சொல்லி அவனை பிடித்து அடித்து காயப்படுத்தி மரத்துல தொங்க வைக்கிறாங்க இல்லையா நம்ம தமிழகத்துல, அத போல நடந்த ஒரு சம்பவம். சட்டத்துக்கு விரோதமானது. அவர்களே சட்டத்தை தங்கள் கையில எடுத்துக்கொண்டு வெளியே கொண்டு போய் கல்லறிந்து கொண்டு விட்டார்கள். அந்த சமயத்துல சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தினருகே வைத்தார்கள். அப்ப பாருங்க, நிழலில் நின்று எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தவர் சவுல். சனகிரீத் சங்கத்திலே பிரசங்கத்தை கேட்டார், பதில் சொல்ல முடியல. அவருடைய முகத்தை தேவதூதன் முகம் போல பார்த்தார். இங்கே இந்த நீண்ட பிரசங்கத்தின் மூலமாக கடவுளுடைய திட்டங்களை அறிய வாய்ப்பு இருந்தது. மிஷினரி திட்டத்தை அறிய வாய்ப்பு இருந்தது. தேவானின் பிரசங்கம் தான் சவுலை ஒரு மிஷினரி ஆக்கிற்று என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ அவருடைய சாட்சியை பார்க்கிறார், எப்படி அவர் செத்தார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினாலதான் தமஸ்குவுக்கு போன சவுல் கலக்கமுள்ளவராயிருந்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவரை பார்த்து முள்ளிலே உதைப்பது உனக்கு கடினமாமே என்று சொன்னாரே, அந்த முள் என்ன தெரியுமா? இதுதான். இதெல்லாம் அவருடைய உள்ளத்துல கலக்கத்தை உண்டு பண்ண ஆரம்பித்தது. அப்பொழுது ஸ்தேவான், கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்து கொண்டார்கள். அவனோ முழங்கார்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஆவியின் நிறைவு வெற்றிகரமான சாவை அவருக்கு தந்தது. எதிரிகளுக்கும் ஜெபிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை வல்லமே அவருக்கு தந்தது. ஆண்டவருடைய சாவுக்கு எவ்வளவு ஒத்த சாவா இது இருக்கிறது இல்லையா? ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதரும் என்று ஜெபித்தார். அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்சதா? பவுலின் குணப்படுதல் இந்த ஜெபத்திற்கு பதில் தான். பவுல் அங்க நின்று கொண்டிருந்தார். ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதரும், இந்த பவுலின் மேலேயே சுமத்தாதரும். ஆக தேவானின் ஜெபமும் கூட பவுலை பாதித்தது. இன்னும் ஒன்று, 59வது வசனத்திலே கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். ஆண்டவர் எப்படி ஜெபித்தார்? பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்போ கர்த்தராகி இயேசுவும் பிதாவும் ஒன்றுதானே? கர்த்தராகி இயேசு கடவுளா இருக்க வேண்டும். ஆகையினாலதான் தேவான் தம்முடைய ஆவியை அவர் கையில் ஒப்புக் கொடுக்கிறார். யெகோவா சாட்சிகள் இயேசு கிறிஸ்து கடவுளே என்று சொன்னா அது பொருத்தமாகுமா? இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் தெளிவாய் சொல்லுகிறதே, தேவான் கர்த்தராகி இயேசுவின் கைகளிலே தம்முடைய ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே என்றால் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதரும், பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம், பாவங்களை சுமத்தாதிருக்கும் அதிகாரம், ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அதிகாரம் உள்ளவர் இயேசு கிறிஸ்து. அவர் தேவன். இவ்விதமாய் செத்தார் தேவான். சரி, நான் சொன்னேன் அவருக்கு ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் கிடைத்தன, கல்லுகள் தான் கிடைக்கவில்லை, கல்லுகள் தான் கிடைத்தன என்று சொன்னேன். ஆனா ஒன்று வீணாய் போகவில்லை. எப்படி தெரியுமா? சவுல். தேவானின் வாழ்க்கை, தேவானின் பிரசங்கம், தேவானின் சாவு எல்லாம் ஒரு ஆளை பிடிச்சது. அவர் சவுல். அப்போ வீணாய் போகவில்லை, ஒரு நாளும் வீணாய் போகாது. நம்முடைய ஊழியங்கள் வெளிப்படையாக வெற்றிகரமா இல்லையானாலும் கூட நிழலில் நின்று கேட்டு ரட்சிக்கப்படுகிறவர்கள் நம் கணக்கிலே வராது, நமக்கு தெரியாது.
பத்திரிகைகள் எழுத மாட்டார்கள், செய்தித்தாள்கள் எழுத மாட்டார்கள். ஆனால் அவருடைய கணக்கில் இருக்கும். அது போதாதா? இந்த நாட்களிலே நீங்கள் செய்ய போகிற ஊழியங்களை கர்த்தர் பார்க்கிறார், வீணாய் போகாது, நிச்சயமாய் பலன் தரும். அந்த விசுவாசத்தோடு இன்றைக்கும் நாம் செல்லுவோம், பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எவ்வளவு அருமையாக உம்முடைய வசனத்தின் மூலமா எங்களை நீர் ஏவி எழுப்புகிறீர், உற்சாகப்படுத்துகிறீர். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரமானவர் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை இன்றைக்கு இந்த உற்சாகத்தோடு நீர் அனுப்பும் சுவாமி. சோர்ந்து போயிருக்கிற ஊழியக்காரர்களை, உம்முடைய மக்களை நீர் உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. உலகத்தின் பார்வையிலே ஒன்றுமில்லாதவர்கள், வெறுமையானவர்கள், ஆனால் ஒன்றும் இல்லாததா இருந்தாலும் எல்லாம் உடையவர்கள் நாங்கள். அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். வெளிப்படையான வெற்றி இல்லையானாலும், விளைவுகள் இல்லையானாலும், உம்மை நம்பி நிச்சயமாய் கனி இருக்கும், பலன் இருக்கும் என்று ஊழியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு செய்யப்படுகிற ஊழியங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you.